பட்ஜெட் உரை பற்றி அலுவலகத்திலேருந்து எனக்கு நான் வெளியூர் போயிட்டு வந்ததுனால சொன்னாங்க. அதோடைய ரியாக்ஷன் ஃபுல்லாக நான் மத்தியானம் நான் அதுக்கான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய விளக்கத்தை அதுக்காக தரேன். குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் தகுதியின் அடிப்படையில் 1000 ரூபாய் தரப்படும்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆனால் திமுக தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் மாதத்தொகை வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்போ திடீர்னு அதில் ஒரு தகுதியெல்லாம் சேர்த்துருக்காங்க. அது என்ன தகுதின்னு தெரியல. அதை குறைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதியிலையும் மக்கள்கிட்ட கேள்வி குரல் எழுப்புறதுனால அதை சமாளிக்கிறதுக்கு ஏதோ ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறதா தான் நினைக்கிறேன். அது உண்மையான மனதிலேருந்து வந்ததா தெரியல, ஏதோ மக்களை சமாளிப்பதற்காக வந்ததா தெரியல. அதேபோல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொன்னதை பற்றி எந்த ஒரு அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. அதுபோல சம வேலைக்கு சம ஊதியம் என்று ஆசிரியர்கள்லாம் போராட்டம் நடத்தினாங்க. அவங்கள அமைச்சர் மற்றும் அந்த அதிகாரிகள்லாம் கூட்டு பேசி அதை சரி செய்வோம்னு சொன்னாங்க. அதுக்கும் அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. இதுபோல தேர்தல் அறிக்கையில் சொன்னதை தான் நாங்கள் கேட்குறோம், வேற எதுவும் கேட்கல. அதில் சொன்ன பல விஷயங்களுக்கு பதிலே இல்லாமல் தான் இன்னும் இந்த அரசாங்கம் மௌனம் காக்கிறது. என்ன சொல்றதுதான், மக்களை சமாளிப்பதற்காக போடப்பட்ட பட்ஜெட்டாக தான் தெரியுது. அமைச்சர் சொல்றாரு அதுக்கான ஆதாரங்களை இப்ப மக்கள் மத்தியில இப்ப பொதுவா நீங்க ஊடக நண்பர்களே அதை நம்புற மாதிரி இல்லைங்கிறீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமான்னு தெரியல. அதுக்கான ஆதாரங்களை அவர் வெளியிட்டா நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப 50,000 பேர் எழுதலைங்கிறீங்க, அவங்க எல்லாம் ஐடிஐ பாலிடெக்னிக் போயிட்டாங்கன்னு சொல்றாருன்னா அதுக்கான ஆதாரங்களை அரசாங்கம் கல்வித்துறை சார்பாக வெளியிட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் அளித்தது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருச்சி அதாவது திரு பன்னீர்செல்வம் 2017 சொல்லி தர்மயுத்தம் ஆரம்பிச்சாரு. அது தவறு என்பதை உணர்ந்துதான் அவரு இன்றைக்கு எல்லாரும் ஒன்றா இணையணும், அம்மாவுடைய தொண்டர்கள் எங்கிருந்தாலும் ஒன்று இணையணும் சொல்றாரு. அதுதான் எங்களுடைய கருத்தம். மற்றபடி அது தாண்டி அது சொல்வதற்கு ஒன்று இல்லை. அப்படி இல்லை, அது புரட்சி தலைவர் இதே தேவ அம்மா அவர்கள் காலத்திலிருந்து அது அதிமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அதிமுகவுடைய கோட்டை தான் ஈரோடு பகுதி. அம்மா வந்து சேவல் சின்னத்தில் இரட்டைகளை முடங்கிய பிறகு தனியார் நின்று போய் 5 தொகுதியில் 89 பொதுத் தேர்தலில் பெற்றிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு மேற்கு மண்டலம் எங்கள் கோட்டைன்னு சொல்லிட்டு அடைகிற பழனிசாமி கம்பெனி அங்கேயே கோட்டை விட்டுருக்காங்க. இரட்டைகளை சின்னம் இருந்தோம், வேறு யாரும் போட்டியிடாமல் இருந்தோம், ஆளும் திமுகவுக்கு நிகராக பொருட்செலவு செய்தோம். இன்னும் சொல்லப்போனால் 60 மாதங்களில் 5 ஆண்டுகளில் வர வேண்டிய அதிருப்தி கோபம் மக்கள் மத்தியில் 20 மாதங்கள்லேயே திமுக ஆட்சி மேல் வந்தோம். நான் என்ன நினைச்சேன்னா ரெட்டாயிலையும் இருக்கு, பங்காளிகள் வீட்டிலேருந்து சம்பாதிச்சு வச்சிருந்ததெல்லாம் எடுத்து வந்து செலவு பண்ணுறாங்க, அதனால ஒரு 20,000 ஓட்டு வேணால் அதிகமாக திமுக பெறக்க முடியும் தான் நான் நினைச்சேன். ஆனா இப்படி 67,000 வாக்கு வித்தியாசத்தில் திமுக ஜெயிச்சிருக்குன்னா அது பழனிசாமி தலைமையில் இரட்டையில இருந்தும் அம்மாவுடைய இயக்கம் பலவீனமாயிட்டு வருது. இன்னும் வருங்காலத்தில் இரட்டையிலை பழனிசாமி தலைமையில் இருக்கும் வரை செல்வாக்கை இழந்துவிடும் தான் சொன்னேன். அது இன்றைக்கு மக்களும் அம்மாவின் தொண்டர்களும் உணர்ந்து வருகிறார்கள். இரட்டையில இன்றைக்கு தீயவர்கள் கையில்,
எப்படி புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்ன எம் என் நம்பியார் கையில இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குங்கிறது தான் உண்மை. இப்ப திருச்சியில ஓபிஎஸ்ல விட மாநாடு நடக்குது, அது கரெக்டா நீங்க போவீங்களா? யூகத்துக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது தம்பி. நீதிமன்ற தீர்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம எப்படி சொல்ல முடியாது. நீதிமன்ற தீர்ப்பு வரட்டு பாக்கலாம். அதுக்கு எங்களுடைய நடவடிக்கை பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் எங்கள் கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சாரி, நான் வெளியில போயிட்டா நீங்க வர்றது தெரியாது, கோயில் போயிட்டு வந்தேன் சார். தப்பாட்டு சார் வர சேனல்ல டாடா ஐபிஎல்லா ஐயே வா, உனக்கு ஜியோ சினிமாவில